This video deals with 9th standard English, Unit 3, Supplementary, Earthquake, Part 2. It was Sri change that I was away that night. I had gone to Buri to buy my school books. I stayed that night at my uncle's house. We felt the tremors. We ran out into the open. Again and again, the drums came. We spent the entire night outside. Buri lived through the night. Modi did not. அரை நைட்டு நான் வெளியூர் சென்றிருந்தேன். அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் போச்சு. நான் என்னுடைய பாடம் புத்தகமாக பூரி என்ற ஊர் சென்றிருந்தேன். அன்று இரவு அங்கே என் மாமா வீட்டிலே தங்கிட்டேன். அங்கே என்னால் உணர முடிஞ்சிச்சு இந்த நில அதிர்வுகளை. வெளில ஒடிஞ்சு பார்த்தோம், மீண்டும் மீண்டும் அந்த நில அதிர்வு ஏற்பட்டுச்சு. அன்றைக்கி இரவு ஃபுல்லாக நாங்கள் வெளியிலையே, வீட்டுக்கு போகாமல் வெளியிலையே இருந்தோம். பூரி என்ற கிராமம் அன்றிரவு நிலநடுக்கத்தில் தப்பி பிழைச்சி கொண்டது. ஆனால் எங்கள் ஊரான மோதி அப்படி இல்லை. ஃபார் தி லிவிங் த நைட் மேர் பிகேன் அட் டே பிரேக் வென் த நியூஸ் ட்ரிக்கிள்ட் இன் ஆஃப் தி லார்ஜ் ஸ்கேல் டிவாஸ்டேஷன் தேர் வேர் டசன்ஸ் ஆஃப் லேண்ட் ஸ்லைட்ஸ் ஹியூஜ் பில்டர்ஸ் த்ரோன் ஹெப்பிசாட் across motorable trucks and roads. Precious time was spent in blasting the rocks and cleaning the way for army rescue teams. It was all of 4 days before help arrived for Modi. உயிரோடு இருந்தவங்களுக்கு அந்த பயங்கர சம்பவம் ஒன்றும் தெரியலை. பொழுது பிடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு தெரிய வருது. அந்த பெரிய பேரழிவு செய்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கசிய ஆரம்பிச்சிச்சு. டஜன் கணக்கில் நிலச்சரிவு ஏற்பட்டு போச்சு. போகிற பாதை, வாகனங்கள் போகிற பாதையில் எல்லாம் பாறைகளை, மிகப்பெரிய பாறையெல்லாம் தாறுமாறாக கடந்துச்சு. இராணுவ மீட்புக் குழு அந்த பாறைகளை கஷ்டப்பட்டு தகர்த்தி உடைச்சி அவங்களுடைய விலை மதிப்பற்ற நேரத்தை செலவிட்டு கிராமங்களுக்கு உதவி வந்து சேர்ற வரைக்கும் அவங்க உதவி செஞ்சாங்க. கிராமங்களுக்கு உதவி சேர 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஐ வாஸ் அமாங் தி ஃபஸ்ட் டு ரீச் த வில்லேஜ் மை அங்கிள் அக்கமைண்ட் மீ வி ஃபியர் த வர்ஸ்ட் பட் நத்திங் ஹேட் ப்ரிப்பேர்ட் அஸ் ஃபார் வாட் வி ஷா எவ்ரி சிங்கிள் ஹவுஸ் Every wall, every roof had been flattered. Stone, rubbles and dust were all that remained. Our house was a two-storied stone building with a slat roof. My grandfather had built the house. செய்தி கேட்டு எங்கள் கிராமத்துக்கு வந்து பார்க்க நான் வந்தேன். என்னோட மாமா வந்துட்டாங்க. நாங்கள் மிக மோசமானவற்றை பார்த்து பயந்து போயிட்டோம். ஆனால் நாங்கள் பார்த்ததை இந்த மாதிரி நடக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கலை. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கூரையும் தரமட்டமாகி வெறும் கல் மண் தூசாக தான் இருந்துச்சு. எங்கள் வீடு 2 அடுக்கு கல் கட்டிடம். அதில் பலகையிலான கூரை தான் இருந்துச்சு. எனது கொள்ளு தாத்தா தான் இதை முத முதல்ல கட்டியிருந்தார். வி வேர் எ சுமால் ஃபேமிலி மை ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப்டர் அன் இல்னஸ் ஜஸ்ட் 14 மந்த் எகோ மை மதர் டுக் கேர் ஆஃப் அஸ் வி வேர் 3 சில்ட்ரன் ஐ வாஸ் தி ஓல்டஸ்ட் மை பிரதர் நீலு வாஸ் 10 புலி மை 2 இயர்ஸ் ஓல்டு சிஸ்டர் was the baby of the family. My grandmother lived with us. எங்கள் குடும்பம் ரொம்ப சிறிய குடும்பம். ஜஸ்ட் 14 மந்த் தான் ஆகுது. என்
ஃபாதர் இறந்து அவர் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார். எங்கள் மதர் எங்களை பாதுகாத்து வந்தாங்க. நாங்கள் மூணு குழந்தைகள், நான் தான் மூத்தவன். என் தம்பி நீலுக்கு 10 வயசாகுது, பிகுலுக்கு என்னை 2 வயது சிறுமி, என் தங்க. எங்கள் குடும்பத்தில் குழந்தையாக இருந்தால் இந்த குடும்பத்தை எங்கள் பாட்டியோட நாங்கள் ஒன்றா வசித்து வந்தோம். When the soldiers began to clear the dipper, my uncle led me away. I was in a complete dash, too numb to feel anything. The soldiers had set up a makeshift camp. Someone gave me tea and biscuits. I don't know how long I was there. Suddenly it was evening and uncle was standing beside me. ராணுவர்கள் நினச்சாங்க நான் அந்த இடிபாடுகளை கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணுறாங்க. அப்போ என் மாமா என்ன அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அழைச்சி நின்றுட்டார். நான் சுத்தமாக குழம்பி நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னால் எதையும் உணர முடியலை. மனம் மறத்து போய் இருந்தேன். இராணுவ வீரர்கள் தற்காலிகமாக ஒரு கூடாரத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. யாரோ ஒருவர் எனக்கு டீயும் பிஸ்கட்டும் கொடுத்தாங்க. நான் ரொம்ப நேரமாக அங்கேயே இருந்தேன். எவ்வளோ இருந்தேன் எனக்கே தெரியாது. திடீர்னு ஈவினிங்கு மாமா என்னை வந்து வா என் அருகில் வந்து நின்று கொண்டார். தே ஹாவ் டேக்கன் த பாடிஸ் டு தி ரிவர் பேங்க், ஹீ செட் ஜென்ட்லி, கம், யூ மஸ்ட் பர்ஃபார்ம் த லாஸ்ட் ரிட்டர்ஸ் பிஃபோர் சன்செட். டுமாரோ வி வில் கோ பேக் டு பூரி. அவங்க செத்து போன பாடியெல்லாம் ஆத்தங்கரைக்கு எடுத்து செஞ்சாங்க. என்னை நிதானமாக என் தாய் எங்கள் மாமா சொன்னார், இங்கே வா, சூரியன் மறைவதுக்குள்ளார இறுதி சடங்குகளை நீ செய்து முடிக்கணும், நாளைக்கு நம்ம மீண்டும் பூரி கிராமத்துக்கு போகணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார். ஐ ஹேட் லாஸ்ட் சீன் மை ஃபேமிலி வைல் லீவிங் ஃபார் பூரி. They stood at the doorway and waved, Ma, Grandma, Neelu and Bulu. That is the way I will always remember them, smiling and waving at me, not as the white, shattered, lifeless figure I saw. Na, enga veetla irundhu Boori gramathukku porathukku kalambodhu enga veettu vaasalla amma, paatti, en thangachi, thambi ellam kaiyasichi alasa anupunaanga. கதையச்சு காட்சி தான் எனக்கு இப்போயும் இருக்குது. ஆனால் நான் இந்த மாதிரி நினைக்கல, அவங்க வெள்ளை துணியெல்லாம் பொருத்தப்பட்டிருப்பாங்கன்னு, இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. புலி, சி வாஸ் நாட் தேர், தே ஹாவ் நாட் ஃபவுண்ட் ஹேர். மை அங்கிள் செட் த வைல்ட் அனிமல் பிரிட்ஜி டோன்ட் லுக் லைக் தட், சி இஸ் டெட், பட் வி மஸ்ட் ஃபைண்ட் ஹேர். ஐ சவுட்டட், பிரிட்ஜி கெட் ஏ கிரீப் ஆன் யுவர் செல்ஃப், அங்கிள் பிளீடட். புலி, அவள் அங்கே இல்லையா? அவர்களால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. மாமா கூடனாங்க காட்டு விலங்கு தான் அவளை இழுத்துட்டு போயிருக்கணும், அவள் இறந்து விட்டான்னு சொன்னாங்க. ஆனால் நான் அவளை கண்டுபிடிக்க வேணும்னு கத்தன் சத்தம் போட்டேன். பிரிஜி, உன்னை கட்டுப்படுத்தி கொள் என்று மாமா என்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணார். பட் ஐ வாஸ் பியாண்ட் Resigning, I ran back to the village, to the spot where my house had stood. There was still so much dippers. I scrambled around, sifting the earth and the stone. How long I was on my knees, searching, crying, searching. Anana, Sindhikinlaki appala irundhen. நான் மீண்டும் அந்த கிராமத்துக்கு ஓடினேன். என் வீடை நோக்கி போனேன். வீட்டை சுற்றி நின்றுட்டு அந்த இடிபாடுகளை காணப்பட்டேன். மண்ணெல்லாம் கல்லும் புரண்டு கிடந்துச்சு. நான் பரபரப்பாக தேடினேன். எவ்வளோ நேரம் முழங்கால நின்று கொண்டு தேடிக்கொண்டும் அழுது கொண்டும் தேடிக்கொண்டும் இருந்தேன். பாய், இட் இஸ் நோ யூஸ், எ வாய்ஸ் செட். ஐ லுக் அப், த ஸ்பீக்கர் வாஸ் த ஆர்மி ஆஃபீஸர் ஹூ ஹேட் சூப்பர்வைஸ்டு the relief operation. There is no one alive in there, he said. Whom are you looking for?
My sister sir, I said, fighting to control my tears. All I wanted is to give her a proper ceremonization. பையனே, இனி எந்த பையனும் கிடையாது என்று குரல் கேட்டது. நான் மேலே எட்டி பார்த்தேன். ஒரு இராணுவ அதிகாரி இந்த மீட்பு நடவடிக்கைக்கு மேற்பார்வையாளர் பேசியிருந்தார். இங்கே யாரும் இல்லைப்பா, உயிரோடு இல்லைப்பா, நீ யாரப்பா தேடிட்டுருக்கன்னு கேட்டார். என்னால் என்னோடய கண்ணீரில் கட்டுப்படுத்த முடியல. இருந்தும் போராடி கொண்டு கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டேன். என் தங்கையை தேடுறான் ஐயா என்று சொன்னேன். அவளுக்கு உரிய நல்லடக்கம் கொடுக்க வேண்டும்னு நினைக்கிறேன் சார்னு சொன்னேன். ஐ ஸ்டாப்ட் கன்சியஸ் தட் ஐ வாஸ் பேப்பிங். ஐ குட் சீ தட் ஹீ வாஸ் போன் டயர்ட். ஹீ லுக்குட் ஆஸ் இஃப் ஹீ ஹேட் நாட் ஸ்லெப்ட் ஃபார் டேஸ். ஹிஸ் யூனிஃபார்ம் வாஸ் கவர்ட் வித் டஸ்ட். His face was creamy, but through all the dust and cream, I saw that his eyes were kind. நான் ஃபூலிஸ்தனமாக பேசணுன்னு சொல்லிட்டு அவர் தன்னோட பேச்சை நிறுத்திட்டாரு. அந்த அதிகாரியை பார்க்கும்போது ரொம்ப களைச்சி போய் இருந்தார். பல நாளாக தூங்காம வந்திருப்பார் பொழுது. அவர் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தூசி, மூஞ்செலாம் தூசி, அழுக்கு, வியர்வையெல்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இருந்தாலும் அவர் கூர்ந்து அவர் கண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணில் ஒரு இறக்க குணம் தெரிஞ்சிச்சு. My men have been on their feet for days, he said softly, as if talking to himself. They have done all they could here. Tomorrow at daybreak, we go to another village just like this, then another. He looked away at the sun setting behind the peaks. Down in the valley, the rice burnt row upon row. The officer muttered something, shook his head and turned away. A terrible despair engulfed me. I lay there among the ruins of my house and cried. அந்த இராணுவ அதிகாரி தனக்கு தானே பேசாமல் பேசியிருந்தார். நான் அவளை கவனித்தேன். பல நாட்களாக எங்களுடைய ஆட்கள் ஓய்வின்றி வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவர்களால் முடிந்த அளவு அனைத்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. நாளை பொழுது விடிஞ்சதும் நாங்கள் இதே போல் மற்றொரு கிராமத்துக்கு போகணும். அதன் பிறகு அடுத்த கிராமத்துக்கு போகணும் என்று சொல்லிட்டு தன் தலையை அப்பால் திருப்பி கொண்டார். சூரியனும் மறையிறது கொஞ்சமாக மறையுதுன்னு தெரிஞ்சிச்சு. கீழே பார்த்தா பள்ளத்தாக்கில் வரிசை வரிசையாக பாடியை எரிச்சிருந்தாங்க. அந்த அதிகாரியும் ஏதோ முணுமுணுத்துட்டே இருந்தார். பின்ன பார்த்தா தலையை அசைச்சு கொண்டு திரும்பி சென்று விட்டார். எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்துச்சு. என்னால் ஒன்றுமே செய்ய முடில. நான் என்ன பண்ணேன், இந்த வீட்டு எங்கள் வீடு இடிஞ்சு இருந்துச்சுல அந்த இடத்துல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தேன். 10 minutes later, the officer was back. With him were 3 soldiers, armed and spades and crowbars. Without a word, the men began removing the debris. They labored, dug when it was completely dark. Someone brought a few light Betamax lamp. 2 hours later, a soldier called out, sir. 10 நிமிஷம் கழிச்சு அந்த அதிகாரி 3 soldierோட வந்தார். என்கிட்ட ஒன்றுமே பேசலை. மண் வெட்டி கடப்பறை வந்தாங்க. அவங்க நேராக வந்து நான் படுத்து நிறைய பகுதிகளையே சுத்தம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தரும் சுற்றிட்டே இருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக இருட்டாக இருந்ததுனால ஒரே இருட்டாக இருந்துச்சு. அதில் ஒருத்தர் பெட்ரமாக்ஸ் விளக்கை வச்சு பார்த்துட்டு இருந்தார். 2 மணி நேரம் கழித்து ஒரு இராணுவ வீரர் ஐயான்னு கூப்பிட்டார். ஹீ ஸ்டூட் இன் தி மிடில் ஆஃப் எ ஸ்மால் ஹாலோ. த வால் ஹேட் கேவ்ட் இன் அட் தட் ஸ்பாட். ஐ ரெகனைஸ் எ பார்ட் ஆஃப் எ டோர். பினீத் இட் எ ஸ்மால் ஃபுட்.